திருநெல்லி சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்டு முடிஞ்சது? 82. ஏய் ஏய் இங்கே வராமல் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கோம். எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிஞ்சு? எல்லாத்தி 82. எந்த ஊருக்கு போகுது? திருநெல்லிதான். இதோட ஸ்பெஷல் என்னாச்சு? எப்படி இருக்கு? கம்பீரமா இருக்கு. கம்பீரமா இருக்கு. வயசுலாம்? வயசு 6 பல்லு. 6 பல்லு. என்ன ரகம் இது? காங்கேயம்தான். காங்கேயம்தான். காங்கேயத்துல கை வளப்பா? ஆமா. இப்படி வளர்த்துருக்காங்க. மயிலை மாப்பிள்ளை கிடைக்காமா? ஆமா. ஆனா பக்ரீத்து முடிஞ்சிருக்கு. அண்ணாச்சி மாதிரிலாம் மாடு வாங்க வந்திருக்காங்க பக்ரீத்துக்காக. இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த மாடு விலை முடிச்சுட்டு வியாபாரி முடிச்சுட்டாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு முன்ன பின்ன இருக்கலாம். சரியான விலை தெரியல. எந்த ஊர் அண்ணாச்சி? பத்தமடை. பத்தமடை. ஆ, மனசுக்கு பிடிச்சிருக்கா மாடு? மாடு எல்லாம் நல்ல வளர்ப்புண்ணா. நல்லா வளர்ப்பு. ஓங்கோல் சந்தையில வந்ததுல இதான் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. இது ஒரு பெஸ்ட்ண்ணா. இதான் ரேட்டு கூட இருக்குமா? இன்னைக்கு என்ன ரகம்? கிர்க்ராஸ். கிர்க்ராஸ் நம்ம வெயிலுக்கெல்லாம் தாங்குமா? என்ன பால்? 8 8. 16. 16. எப்படி சொல்றீங்க 16 இருக்கு? எப்படி சொல்றீங்க? இந்த மாடு கொடுத்தவதான் நேத்து சாயங்காலம் கறந்து உன 8 லிட்டர் கறந்து புள்ளம்பள சத்தியமா சொல்றாங்க பிரணிச்சியா. அப்படியே கறந்து பார்த்தா வாங்குறீங்களா? எங்க 20 லிட்டர் கூட கறந்துறோம். இந்த மாதிரி ஜாதி மாடு என்ன நிறைய கிடக்கு. நீங்க எப்படி 20 லிட்டர் ஆக்குவீங்க? எங்க தீனிக்கு பச்சை புல்லு, கோப்போரு, சூப்பர் நெய் பேரு எல்லாம் போடுறோம். அது போக குச்சி புண்ணாக்கு, மிச்சர் புண்ணாக்கு எல்லாம் விடும். தீவனம் அதிகமாக உங்களுக்கு? தூத்துக்குடி. தூத்துக்குடி. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இது யாவரத்துக்கா இல்லை பண்ணைக்கு தான்? விலையோட வந்து இருக்கும். போட்டுக்கிறேன். எவ்வளோ நான் கொடுத்துடலாம் அண்ணாச்சி? ஒரு மாசம் ரெண்டு மாசம் உங்ககிட்ட கிடைக்கணும். ஒரு வாரம்னாலும் பால் இருக்கணும். பால் கறந்து கேரண்டி பால் கறந்து கட்டி கொடுக்கும். லிட்டர் 60 ரூபாய்க்கு விக்கி எங்களுக்கு டவுன்ல. லிட்டர் 60 ரூபாய்க்கு விக்கி டவுன்ல பால் ரேட்டு. அதனால எங்களுக்கு கட்டுப்படியாகும். தூத்துக்குடி டவுனுக்குள்ள சிட்டிக்குள்ளிட்டிக்குள்ள மற்ற இடத்துல 30 ரூபா 35 ரூபான்னு சொல்றாங்க. கிராமத்துல கிராமத்துல சொசைட்டி எடுக்கிறது 30 ரூபா 30 to 40 வரைக்கும் எடுப்பாங்க. இது வந்து பால் பண்ணுங்க டவுனுக்குள்ள வந்து நல்ல ரேட்டு போகும். நல்ல ரேட்டு. 60 ரூபா பரவாயில்ல. டவுன் ரிசல்ட்ஸ் 60 ரூபா. எல்லா கூலியும் 40 ரூபா ஒரு 20 ரூபா கிடைக்கும். பால் லிட்டர் செலவு போக இருக்கும். மாதிரி காலையை எங்கேயும் பார்க்க முடியாது. இது பேரு சிங்கங்காலை. என் பேரு தான் நான் வச்சிருக்கேன். இது காங்கேயங்காலை. காங்கேயம். தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ரகம் எல்லாம் இருக்குண்ணா? ஆ, கண்டிப்பா இருக்கு. ஆமா, நம்ம தேடி அலையணும். 6 வயசு. ஆமா. எதுக்கு வாங்கிருக்கீங்க? குர்பானி கொடுக்கறதுக்காண்டி வாங்கிருக்கோம். பக்ரீத். ஆமா. அம்மா இருக்கல சரியா இருக்கா? ஆமா. செல்ல குட்டி. அப்படியா? ஆமா. பாசமா இருக்குமா? பாசமா இருக்கும். அப்படியா? தூக்கிடாமா காலை விற்காம போதும். எவ்வளவு சொன்னீங்க அண்ணாஜி? 1 20 சொன்னீங்க. 60 60. எவ்வளோ வரை கேட்டாங்க அன்னைக்கு? 90 ரூபாய் கேட்காங்க. 90 ரூபாய்லாம் ஒப்பேறாது. ஆறு பல்லு. இன்னும் 8 வருஷம் வச்சு அடிக்கலாம். அடிக்கலாம். 5 வருஷம் அடிக்கலாம். காளானா அருமையாக இருக்கானே? ஒரே லெவலு. ஆமாம். ஒரே தோரணை. என்ன ரகம் என்னாச்சு இது? இது வடைத்தி. வடைத்தி மாடு. வடக்கத்தி மாடு. உழவு கிளவு வண்டி கிண்டி எல்லாம் அடிச்சு? ஆமாம், அடிச்சு. சர்வீஸ் உள்ள மாடு தான். சர்வீஸ் மாடு தான். கலசெல்லாம் கிடையாது. கலசெல்லாம் கிடையாது. இது எந்த ஊர்ல மாடு என்னாச்சு? பித்தி குளம் புதுவர். இல்ல, பசுமாடு விற்பனை இருந்தா, பக்ரீத் காலம் விற்பனை இருந்தா, எது விற்பனை? கண்ணுகுட்டியா? மாப்பிள்ள காலம். மாப்பிள்ள காலம் தான் விற்பனை. பக்ரீத் காலம் தான் விற்பனை. பக்ரீத் காலம் தான் விற்பனை. மற்ற எல்லாம் விற்பனை இல்ல. ஒரு மாடு, ஒரு கண்ணுகுட்டி. எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிஞ்ச அண்ணாச்சி? 35 சொல்லி 25 முடிஞ்சுதா? கண்ணுகுட்டி என்ன கண்ணுகுட்டி அண்ணாச்சி? பெட்டை. காளைங்கன். காளைங்கண்ணா எவ்வளவு நாள் இருக்கும் பிறந்து? இது 1 மாசம் இருக்குமா? பாலா சொல்லிப்பாங்க. பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 2 வெயில் ஏற மணி இப்போ 10 ஆச்சு. வெயில் ஏற ஏற இழப்பு கூடும். இழப்பு குறைக்கணும்னா நல்லா குளிப்பாட்டணுமா அண்ணாச்சி? குளிப்பாட்டி இளநிலை கட்டினா தான் இழப்பு கூடும். 25 ரூபா சொன்னீங்க. எப்படி இருந்து கேள்வியெல்லாம் அன்னைக்கு? 20 ரூபாய்க்கா ஒப்பேறாதுண்ணா. இது எவ்வளோ சொன்னீங்க? இது இலை மாடா இருக்கா? 18 ரூபா. 18 ரூபா. பால்லாம் எப்படி அண்ணாச்சி? பால் 2 வேளை 5 லிட்டர். 5 3 2. இது 4 3. எந்த ஊர் வியாபாரி அண்ணாச்சி? நீ விற்கலையா? காரணம் என்னாச்சி? வரத்து ரொம்பயா? லேட்டு. வர லேட்டு. லேட்டாக வந்தீங்களா சந்தைக்கு?
நீ அடுத்த வர வரணும்னா அட எந்த ஊர்ல உள்ள காளை அண்ணாச்சி சேலம் சேலம் சேலத்துல வந்திருக்கேன் என்ன ரகம் அண்ணாச்சி காங்கேயமா இது காங்கேயம் காங்கேயம் இது பக்ரீத் காளையா பக்ரீத் காளை எவ்வளவு சொல்றீங்க சொல்றது இல்லலாம் 65 ரூபாய் 65 ரூபாய் எவ்வளவு கேக்கங்க ஏதா கேக்கங்களா 40 ரூபாய் கேக்கங்க 40 ரூபாய் தான் கேக்கங்கனா என்ன காரணம் அண்ணாச்சி கொஞ்சம் மாடு ரொம்ப காளைங்க ஓடியா காளை ரொம்ப காளை வரது ரொம்ப ஆயிட்டேனா எவ்வளவுனா விட்டுறலாம் 45 நா கொடுத்துறலாம் விட்டுறலாம்னா வயசுலாம் ஒரு ரெண்டு வயசு தான் இருக்கும் எந்த ஊர் வியாபாரி அண்ணாச்சி நீங்க நமக்கு மணலூர் மணலூர் எங்க இருக்குது சங்கரங்கோயில் பக்கம் மூக்கனாங்க இருக்குதல்லனா மூக்கனாங்க இருக்குதாம அவ்வளவு பாசமா வளர்த்திருக்காங்க எந்த ஊர்ல காளை அண்ணாச்சி சிறுவைகுண்டம் கைவளப்பா கைவளப்பா எவ்வளவு சொல்றீங்க அண்ணாச்சி சொல்றது இல்ல 65 இதான் எல்லாரும் சுத்தி நின்னு பாக்குறாங்கண்ணா என்ன ரகம் அண்ணாச்சி காங்கேயமா இது நாட்டு மாடுண்ணா சொந்த மாடா விலைக்கு வாங்கினதா அண்ணாச்சி வாங்கினதானா எப்படி அண்ணாச்சி மூக்கனாங்க இரு படம் இவ்வளவு கையிலே போட்டு வளர்த்திருக்காங்க பாசமா வளர்த்திருக்காங்கண்ணா கிமிழு கழுத்து எல்லாம் சூப்பரா இருக்கு நாட்டு மாடு நாட்டு மாடு நாட்டு மாடுண்ணா ஓய் ஓய் எம்படி எம்படி வயசுலாம் எப்படி அண்ணாச்சி பல் சேர்ந்துட்டு அஞ்சு வயசு மாப்பிள்ள கலைங்க ஆமா ஜல்லிக்கட்டு எதுக்கும் ஆமா அண்ணாச்சி பாய்ச்சல் இல்ல அப்படி பிராக்டிஸ் கொடுக்கலண்ணா பக்ரீத் காலம் வரத்து ரொம்ப நிறைய வந்திருக்குண்ணே இந்த வாரம் அதிகம் அதிகம் அடுத்த வாரம் குறையும் அப்படி நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ரெண்டு காலம் தான் பெரிய காலம் கொண்டு வந்தோம் ஒண்ணு வித்துட்டோம் இதுவும் கேட்டுட்டு தானே இருக்காங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்களா ரசிச்சுட்டு இருக்காங்க காளையா கிரு கிராஸ் இத்தலை எத்தனை ஈத்து ஆறு பல்லு தலையீத்து தலை ஈத்து ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சு 55 ரூபா சொல்லி 50 ரூபா முடிஞ்சு 50 ரூபாண்ணா பால்லாம் எப்படி இருக்கும் அஜிகல இது பால் ஒரு 15 லிட்டர் 15 லிட்டரு கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி காளைங்கன் இந்த மாட்டு உள்ள ஸ்பெஷல் என்னாச்சு 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் ஏன் கிராஸ் பால் நல்லா திக்கா இருக்கும் மாடு நல்ல சைஸ் இருக்கிறனால நல்ல பெரிய சைஸ் மாடு நினைக்கலாம் போகும் அது எதுக்கு நம்படி ஆகணும் 50 ரூபாய்ல மதிப்பு உண்டா இதுக்கு அது வாங்க 130க்கு வாங்கியிருக்காங்க அவங்க அவங்க வந்து விக்கணும் சொல்லி கொண்டாங்க நான் வாங்கிருக்கேன் கொடுத்துடலாமா யாரும் கேட்ட பண்ணைக்கு கறக்கு போகுது பண்ணைக்கு தான் இப்போ எத்தனை லிட்டர் சொன்னீங்க பால் 15 லிட்டர் 8-7 இன்னைக்கு சந்தைக்கு வந்து இல்லை டாப்பு காலையில் ஒன்று எல்லாம் காலை தானே காங்கிரேஜா ஆ இது வந்து காங்கிரேஜ் அது காங்கேயமா காங்கேயம் எந்த ஊரில் உள்ளாச்சி கோபால சமுத்திரம் விவசாயியா வியாபாரியா நீங்க விவசாயி உங்க சொந்த தானே அப்போ ஓய் 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 முடிச்சுட்டாண்ணாஜி முடியலையா முடியல எவ்வளோ சொல்றீங்கண்ணா அது இந்த காலை 60 ரூபா சொல்றீங்க எவ்வளோ வரை கேட்காங்க நிறைய இருக்கும் சரியான மாப்பிள்ளை கலைக்குனா சரியான வயசு எப்படி இருக்கு எத்தனை வயசு அடைச்சி நல்லா இருக்கும் சாப்பாடை பொறுத்து இருக்கு 4 வயசு 5 வயசு கரெக்டா இருக்கணும் இது யாருக்குள்ளது அடைச்சி காங்கிரேஜ் காங்கிரேஜ் உங்களுக்கு ஒரு 50 ரூபா இருக்குமா 50 ரூபா எதிர்பார்ப்பாங்கண்ணா இந்த ஒரு காங்கிரேஜ் போட்டு அப்படியே காங்கிரேஜா மாத்தலாம் சத்து நாட்டு மாடு தானே சத்து ஆமா இது சத்தா இது சத்தா இதுதான் சத்துண்ணா நல்ல உயரமா இருக்கு நினைச்சி மாப்பிள்ளைக்கு தான் இது கோட்டையா தூத்துக்குடி புதுக்கோட்டை அங்கேயா அங்கே உள்ள புதுக்கோட்டை ஆ எத்தனை கொண்டு வந்தீங்க அண்ணாச்சி காலெல்லாம் 11 மற்றையெல்லாம் வித்துட்டோம் ஓ நிற்குது எல்லாமே உங்களுக்குள்ள தானே எல்லாமே நாடு 1:30 திமிழ் அவ்வளோ உயரமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்குள்ள தானே அண்ணாச்சி எல்லாமே காளைகள் ஒன்று அவ்வளோ சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குண்ணே இதெல்லாம் என்ன ரகங்கள் அண்ணாச்சி எல்லாமே நாடு தானே எல்லாமே காளைகள் தான் எல்லாம் பக்ரீத் காளைகள் தான் மொத்த மொத்தமா இருக்கு ஒன்னு ஆடிட்டா எல்லாம் தொலைச்சிருவே ஒரு உளு புலிப்பிரும் சண்டை ஒரு உளு புலிப்பிரும் இது ஆறு பல்லுண்ணா புதுக்கோட்டை தானே அண்ணாச்சி உங்களுக்கு ஆவுடையானூர் ஆவுடையானூர் புதுக்கோட்டையிலிருந்து வாங்கி வந்தேன் இப்போ புதுக்கோட்டையிலிருந்து வாங்கி கொண்டு வரீங்க அண்ணாச்சி செக் பண்றீங்க இப்போ பால் சுரப்பா எப்படி மாதிரி அப்படியா எப்படி செக் பண்ணணும் நாலு காம்பையும் பார்க்கணுமா நாலு காம்பு பார்க்கணும் நாலு காம்பு எப்படி இருக்கு இதுல கண்டிஷன் அப்படி பார்க்கணும் கண்டிஷன் எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சுணைக்குது சுணைக்குதுன்னா என்ன அர்த்தம் எப்படி பால் வருதான்னு பாப்பா தவப்பிடி தவண்டபடி ஆகும்ல பழப்புக்கு வாங்கிட்டு போறீங்க விக்கி தான் வாங்கிட்டு போறேன் வியாபாரத்துக்கு மட்டுக்கு ஈத்துலாம் எத்தனை ஈத்தாண்ணாஜி மூணு ஈத்து இருக்கும் மூணு ஈத்து இருக்கும்ண்ணா கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி
கலைஞர் கொஞ்சம் வாடலா இருக்க மாடு லைட்டா வளப்பு இல்ல வளத்தவங்க ஒழுங்கா வளர்த்தனால பருவிட்டா இருக்கும் பால்னா எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி வாங்கினவள வாங்கினவளவு கூட கூட வாங்கினது நீங்க சந்தை நிலைமை பார்த்து விற்க வேண்டியது வாங்கிருக்கியா? ஆமாம். எவ்வளோ சொல்லி எவ்வளோ முடிஞ்சாடாச்சி? 36 ரூபாய்க்கு முடிஞ்சது. 36 ரூபாண்ணா எந்த ஊர் என்னாச்சு போகுது? இந்த ஊர் தான் போகுது. உள்ளூர் தானா? போட்டோம். ஜல்லிக்கட்டு காளையா? ஜல்லிக்கட்டு காளை. ஜல்லிக்கட்டு காளைண்ணா ஒரு ஆள் பிடிக்க முடியாது, ரெண்டு பேர் தேவை. நல்லா தூக்க முடியாது நாட்டு காளை. ஐய் ஐய் ரெண்டு காளைச்சு அடிக்குது. மேலப்பாளையம் பக்ரீத்துக்கு காயடிக்காத காளை இதுல விரும்பி வாங்கினீங்க? 20 ரூபா ஒரு ஆட்டோட இதெல்லாம் ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு காளை. இது சுத்த நாடா? சுத்த நாடு. சுத்த நாடு. இளம் கண்டுபிட்டீங்க? எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு கண்டுபிட்டிதானே? ஒரு வருஷம்ண்ணா. காளைங்கண்ணு ரெண்டும் காளைங்க. வண்டி மாட்டிக்கணும். வசக்கியாச்சா வசக்கலையா? வசக்கலா. 35 ரூபா சொல்லுதான். 30 ரூபாய்க்கு காலையில் இருக்கு. என்ன ரகம் இது? காங்கேயமா? காங்கேயம். காங்கேயம் தானே? அழகுண்ணா. அழகு கண்டிப்பா. ஆமாம். இளம் கண்டுபிட்டி ரொம்ப விடலாமா கட்டி கண்டியா? வசக்குண்ணா ரேஸ் வரைக்கும் போமா? வசல் எல்லாம் வண்டி வேலைக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் வேலை போடுது. கட்டி எல்லாம் நல்லா கண்டுபிட்டினா ஒரே மாதிரி இருக்கு. ரேஸுக்கு ஜோடி எப்படி கிடைச்சி? ஒரே மாதிரி எப்படி கிடைச்சிது? ஆமாம், பண்ணையில் வாங்கினது. வாங்கினதானா? மேலப்பாளையம் தானா? எது கண்டாச்சி? குர்பான். பக்ரீத். இது நாடு தானா? நாடு தான். திமிழ் நல்லா இருக்குண்ணா. எல்லாம் அழகு தான் போகிறோம். பல்லு எத்தனை பல்லு? ரெண்டு பல்லுக்கு மேலே இருக்கு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. என்ன புடிச்சிருந்து 90 ரூபாய்க்கு என்ன ரகம் என்னாச்சு? நல்லா இருக்க இளம் காளைனா? காங்கேயமா? இது என்னாச்சு? காங்கேயம்தான். காங்கேயம்தானா? பல்லுல வயசு? வயசு கிடையாது. வயசுலாம் குறவு தானா? எந்த ஊர்ல உள்ளது இது? உக்கரங்கோட்டை. உக்கரன் கோட்டை. வண்டி மாட்டுக்குள்ள ஆமா? உழவு வண்டி மாட்டுக்குள்ளதான். வண்டி மாட்டுக்குள்ளதான். இப்போ அதுக்கு தான் போகுதா? அதுதான். வண்டி மாட்டு கொடுத்தாச்சுனா? கை வளப்புல உள்ளதானா? ஆமாம். இந்த மாடு இந்த கண்ணுட்டிமா? இந்த மாடு இந்த கண்ணுட்டியும். 23 முடிஞ்சிட்டு. ஈத்துலாம் எத்தனை என்னாச்சு? 4 ஈத்துனா? கச்சப்ப எப்படி ரேட்டு? வியாபாரி வாங்கி கட்டிட்டாங்க. கேரளாவுக்கு போகுது. கிர் ஒரிஜினல்.